உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மையை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஜனங்கள்லாம் அட்டை மாதிரி, அவங்களுக்கு தேவைன்னா உறிஞ்சி எடுத்துருவாங்க, தேவை முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுடுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அவ்வளோ மோசமானவங்க. அவங்களுக்கு தேவைன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவே சந்தர்ப்பம் கிடச்சி மாறிட்டாங்க அப்படின்னா அதை கால் தூசி அளவுக்கு கூட மதிக்க மாட்டாங்க. எந்த டயலாக் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்கப்பும் ஜோக்கர் போன வாரமே நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வாரம் என்ன மேக்கப் போடலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே நான் வந்து உங்கள் கிட்டே கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போது இந்த ஜோக்கர் இந்த கேரக்டர் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் இந்த ஒரே ஒரு கேரக்டருக்கு கிட்டத்தட்ட 32 அவார்டு வந்து இந்த ஒரு படம் வந்து வாங்கியிருக்கு. இந்த ஒரு ஜோக்கர் அப்படிங்கிற இந்த ஹீத் லெட்ஜருடைய இந்த ஒரு கேரக்டருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட இந்த 32 அவார்டும் இந்த ஒரு கேரக்டருக்கு கிடச்சிருக்கு. அந்த 32 அவார்டும் வாங்குறதுக்கு அந்த கேரக்டருக்கு நடித்த அந்த நபர் இல்லை, ஹீத் லெட்ஜர் இறந்து போயிட்டாரு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரே ஒரு கேரக்டருக்காக. அப்படி இந்த கேரக்டர்னால அவருக்கு என்ன வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கேரக்டருக்காகவே உயிரை கொடுத்த ஒரு நபரை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஹீத் லெட்ஜர், ஸோ அவருடைய பேர் ஹீத் லெட்ஜர், பட் யாருக்குமே தெரியாது. ஜோக்கர் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த டயலாக் இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் இப்போ வரைக்கும் உலாவிட்டிருக்கிற இந்த ஒரு டயலாக். சரி, இந்த கேரக்டர் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீத் லெட்ஜர் ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர். அவருடைய அந்த ஒரு சினிமா வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக 10 வயசுலேருந்தே நாடகத்தில் நடிக்கிற ஒரு நபர் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த டைமில் தான் கிறிஸ்டோஃபர் நோலன், கிறிஸ்டோஃபர் நோலனை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான் டிரெக்டர் ஸோ வந்து ஹாலிவுட்டில். உடனே வந்து அவர் வந்து இந்த ஒரு பேட்மேன் டார்க் நைட் அப்படிங்கிற இந்த ஒரு படத்துடைய செகண்ட் பார்ட்டு எடுக்கிறதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. கதை எல்லாத்தையுமே எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒருத்தர் நடித்து முடிச்சிட்டாரு, அதுலேயும் ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டருக்கு அந்த பார்ட்லேயே மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. ஸோ இந்த டார்க் நைட் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிட்டாரு. எழுதி முடிச்சுட்டு கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து அந்த கதையை பார்க்குறாரு. பார்க்குறப்போ வந்து பெரிய ஒரு விஷயம் வந்து அவருக்கு தோணுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்மேனுடைய அந்த ஒரு கேரக்டரை விட இந்த ஜோக்கருடைய கேரக்டர் வந்து மிகப்பெரிய லெவலில் அந்த இடத்துல இருக்குது. அதனால வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து கிறிஸ்டோஃபர் நோலனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த கேரக்டரை யாரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதுக்காக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து அந்த கேரக்டரை பண்ணுறதுக்காக நேராக வர்றாங்க, வந்து அவங்களுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தி காட்டுறாங்க. பட் கிறிஸ்டோஃபர் நோலனுக்கு யார் பண்ணதும் வந்து பிடிக்கல. ஸோ இவங்க பண்ணது பிடிக்கல, அவங்க பண்ணது பிடிக்கலன்னு சொல்லி பெரிய பெரிய ஆக்டர் பண்ணது கூட கிறிஸ்டோஃபர் நோலனுக்கு பிடிக்கல. ஃபைனலி ஹீத் லெட்ஜர் அந்த இடத்துல வர்றாரு. ஹீத் லெட்ஜருக்கு வயசு 29 தான், அதாவது என்னென்னா ஒரு 27-28 அதிலெல்லாம் நடித்து 29 அவர் இறந்தும் போயிடுறாரு. ஸோ அந்த சின்ன வயசுலேயே வந்து அந்த ஹீத் லெட்ஜர் அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்து அவருடைய அந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி காட்டுறாரு. பார்த்த உடனே கிறிஸ்டோஃபர் நோலன் சொல்லிட்டாரு, இந்த படத்தில் நீ தான் நடிக்க போகிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஹீத் லெட்ஜர்கிட்ட வந்து சொல்லிட்டாரு. ஹீத் லெட்ஜரும் ஓகே, இந்த ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு, கதை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நடிக்க போகிறது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒரு ஜோக்கருக்கான இந்த மேக்கப் போடுறப்ப தான் வந்து தெரிஞ்சது. அதாவது என்னென்னா, போன வீடியோவில் வந்து நான் வந்து ஜாக்ஸ் பேரோடைய அந்த ஒரு வேஷம் போட்டேன், அது கூட வந்து பெருசாக தெரியல. பட் இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் கண்டிப்பாக இருந்தது. ஸோ இந்த ஹீத் லெட்ஜருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது என்னென்னா, எப்போவுமே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து வச்சுருப்பாங்க. கிறிஸ்டோஃபர் நோலனும் சொல்கிறாரு, மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் வந்து மேக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. பட் ஹீத் லெட்ஜர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து எதுவுமே எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒரு ஜோக்கர் அப்படின்றவங்க வந்து ஒரு நாடக கம்பெனியில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களே தான் அந்த ஒரு மேக்கப்பை வந்து அலங்கோலமாக போடுவாங்க. ஸோ இந்த மேக்கப்பை நானே போடுறேன்னு சொல்லி டைரக்டர்கிட்ட வந்து சொல்கிறாரு. டைரக்டர் வந்து அதெல்லாம் முடியாது, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலி வந்து ஒரு வாட்டி நான் போட்டு வரேன், நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் சொல்கிறாரு. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போய் இந்த மேக்கப்பை போட்டுட்டு வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் உள்ளே வர்றாரு. உள்ளே வரக்கூடிய டைமில் வந்து சைடில் இந்த ஒரு நபர் நிற்கிறார். யார், ஹீத் லெட்ஜர் இந்த மேக்கப்போடு நிற்கிறாரு.
பார்த்த உடனே ஸோ இந்த ஒரு கேரக்டருக்கு இந்த மேக்கப் தான் சரியாக வரும், நான் பண்ணால் கூட இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஹீத் லெட்ஜர்கிட்ட வந்து சொல்கிறாரு. அந்த படம் முடிகிறது வரை வந்து எந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் இல்லாமல் அவரே தான் அந்த ஒரு கேரக்டரை வந்து போட்டிருப்பார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, அவர் இறந்ததுக்கான காரணம் இதுவும் கூட, கிட்டத்தட்ட 42 நாட்கள் வந்து மோட்டல்னு சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா பெரிய நெடுஞ்சாலைகள்லாம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல், ஸோ அந்த இடத்துல போய் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்குறாரு. கிட்டத்தட்ட 42 நாளும் ஒத்தையாகவே அந்த இடத்துல இருந்து இந்த ஒரு ஜோக்கர் கேரக்டருக்கு தன்னைத்தானே மெருகேற்றுறாரு. ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் அந்த ஒரு இடத்துல வந்து ஏற்கனவே பண்ண அந்த ஒரு ஜோக்கர் கேரக்டர் அதை விட மெருகேற்றி இந்த இடத்துல காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த ஜோக்கராகவே அந்த 42 நாளும் மாறுறாரு. மாறிட்டு தான் இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர்றாரு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் முடிச்சதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஒரு இடத்துலையே இருப்பார். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டர்லேருந்து அவர் வெளியே வரணும், வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அவரால் வெளியே வர முடியும், அவ்வளோ தூரம் அந்த ஒரு கேரக்டருக்குள்ளே இருந்த அந்த ஒரு நபர். ஃபைனலி இந்த ஒரு ஷூட்டிங் எல்லாமே வந்து முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு ஜோக்கர் அப்படிங்கிற இந்த கேரக்டர்லேருந்து இவருக்கு வெளியே வர முடியல. டெய்லி வெறும் 2 மணி நேரம் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல வந்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட், அதாவது என்னென்னா, இந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தில் அவரே நடித்த கதாபாத்திரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னென்னா, ஒரு டைரக்டர் சொல்லி தான் வந்து எல்லாமே வந்து அந்த இடத்துல நடக்கும். பட் ஹீத் லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் வந்து சில விஷயங்கள் மட்டும் அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல வந்து பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரிசனுக்குள்ளே, அதாவது என்னென்னா, ஒரு ஜெயிலுக்குள்ளே வந்து பேட்மேனுடைய ஃப்ரண்ட்டில் வந்து இவர் வந்து இருந்துகிட்ருப்பார். அதாவது என்னென்னா, ஜெயிலுக்குள்ளே அவரை போட்டிருப்பாங்க, அதில் ஒரு விஷயங்கள், ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த கான்வர்சேஷன் முடியும் போது வந்து எல்லாருமே, ஜெயிலுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து கைத்தட்டுவாங்க. பட் இந்த ஹீத் லெட்ஜர் மட்டும் அந்த இடத்துல வந்து வித்தியாசமாக கைத்தட்டுவார். கிட்டத்தட்ட 42 நாளும் அந்த ரூமில் இருந்து சிரிக்கிறதுலேருந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அசைவுலேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து காட்டின அந்த ஒரு விஷயந்தான் அந்த கைத்தட்டல் அப்படிங்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நிறைய இடங்களில் அது பேசப்படுற ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் வரும், அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து பாம்பு வச்சுட்டு வெளியே வருவார். அதாவது என்னென்னா, ஒரு நர்ஸு ட்ரெஸ்லாம் வந்து அந்த இடத்துல வெளியே வருவார். அந்த நர்ஸுடைய பேர் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டில்டா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். அந்த மெட்டில்டா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீத் லெட்ஜருடைய பொண்ணு. அந்த பொண்ணுடைய அந்த ஒரு பேர் தான் வந்து அந்த இடத்துல போட்டிருப்பார். ஃபைனலி வந்து அந்த பாம் எல்லாம் வச்சுட்டு வெளியே வர்றப்போ ஒவ்வொன்றா வெடிக்க வச்சுட்டே வருவார். லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு பட்டன் அமுக்கணும்னா வந்து கடைசியாக அந்த ஃபுல்லாக வந்து வெடிக்கணும். இதுதான் வந்து அந்த ஒரு கேரக்டரு. உடனே வந்து ஒரு அந்த பட்டன், ஸோ அந்த ரிமோட்டையும் கொண்டு நேராக வருவார். கேமரா ரோலிங்கில் போய்கிட்டே இருக்கும். பட் கடைசியாக அந்த ரிமோட்டை அமுக்கிறப்போ பாம் வெடிக்காது. பட் இந்த ஒரு டைமில் வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஏதோ பண்ணுவார் அப்படிங்கிறது கிறிஸ்டோஃபர் நோலனுக்கு நல்லாவே தெரியும். உடனே வந்து அந்த ஒரு ரிமோட்டை வந்து 2 வாட்டி தட்டுவார். தட்டிட்டு மறுபடியும் அமுக்குவார், அந்த பாம்பு வெடிக்கும். வெடித்த உடனே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, வேற லெவல் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனை கொடுத்து நேராக பஸ்ஸில் ஏறி நேராக வந்து போயிடுவார். இந்த ஒரு கேரக்டரும் வந்து மிகப்பெரிய லெவலில் அந்த இடத்துல வந்து பேசப்பட்டது. அதே மாதிரி ஒரு சீனில் பேட்மேன் ஜோக்கரை அடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரில் கிறிஸ்டோஃபர் நோலன் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எப்பவும் போல் வந்து அடிக்கிற மாதிரி வந்து ஆக்ஷன் கொடுங்க, நம்ம வந்து கட்டிங்கில் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. பேட்மேனும் சரின்னு சொல்லிடுறாரு. பட் இவர் மட்டும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் செட் ஆகாது, பேட்மேன் கண்டிப்பாக நிஜமாகவே என்னை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பர்டிகுலர் சீன் மட்டும் நிஜமாகவே இந்த ஜோக்கர் வந்து பேட்மேன் கிட்டேருந்து அடி வாங்குற மாதிரி அந்த ஒரு சீன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் உழைச்ச ஒரு நபர் தான் இந்த ஒரே ஒரு கேரக்டருக்காக. ஃபைனலி இந்த 32 அவார்டு நான் சொல்லியிருந்தேன், ஆஸ்கர் அவார்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ப்ளே பண்ணுறவங்க, அதாவது என்னென்னா, ஒரு வில்லன் கேரக்டரில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்றைக்குமே ஆஸ்கார் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல நெகட்டிவ் கேரக்டருக்கு கொடுத்தது இந்த ஒரு ஜோக்கர் கேரக்டருக்கு தான் முதல் ஆஸ்கார் கொடுத்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஆஸ்காரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம், அதாவது என்னென்னா, ஒரு பேட்மேனாக இருக்கட்டும், இல்லை அயன்மேனாக இருக்கட்டும், அவெஞ்சர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்களில் இருக்கிறவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த ஒரு பேட்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நபருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ரூல்ஸே வந்து மாற்றிட்டு இந்த ஒரு ஜோக்கருக்காக வந்து கொடுத்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 32 அவார்டும் வேர்ல்டு வைடு, அதாவது என்னென்னா, இவர் இறக்குற அந்த நாள் 22ஆம் தேதி அவர் இறந்து போயிடுறாரு 2008ல். இந்த ஒரு 22ஆம் தேதி கண்டிப்பாக அவருடைய ரசிகர்கள் யாருக்கு வந்து மறுக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பெட்டில் வந்து இறந்து கிடக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து போலீஸுக்கு வருது. அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஹீத் லெட்ஜர் வந்து இறந்து கிடக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. 23ஆம் தேதி
கூகுளில் கிட்டத்தட்ட 2008 சொல்கிறப்போ ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்து செல்ஃபோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. 2008 வந்து கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட நபர்களில் ரெண்டாவது நபராக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீத் லெட்ஜர் அப்படிங்கிறவர. ஸோ கூகுளே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க 23rd கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட பிரபலம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீத் லெட்ஜர் யார், ஜோக்கர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து ஏகப்பட்ட மக்கள் தேடி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கூகுள் வந்து வெளியிடுறாங்க. அண்ட் அதே நேரம் வந்து 2011 ஆஸ்திரேலியாவில் இந்த ஒரு ஹீத் லெட்ஜருக்காக வந்து ஒரு பெரிய தியேட்டரே வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ தூரம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரே ஒரு கேரக்டருக்காக வந்து தன்னுடைய உயிரே விட்ட நபர். ஃபைனலி வந்து அவர் இறந்தது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் விடை கிடைக்கல. பட் நிறைய தரப்பு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேரக்டருக்காக அவர் மெனக்கெட்டு ஃபைனலி வந்து 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூங்குறாரு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்தோடனே அதிகமாக வந்து தூக்க மாத்திரைகளை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இந்த கேரக்டருக்காக தான் வந்து உயிரை விட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, அவ்வளோதான் ஹீத் லெட்ஜருடைய இந்த ஒரு கேரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் எப்படி இறந்துருப்பார் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கண்டிப்பாக அடுத்த ஒரு கேரக்டர் என்ன போடணும் அப்படிங்கிற என்ன ஒரு மேக்கப் போடணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த ஒரு கேரக்டர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதை எதை வச்சு இந்த மேக்கப் போட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவேன். இந்த மேக்கப் எதை வச்சு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பவுடரில் தண்ணியை கலந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்கேன். அது போக வந்து வாயில் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், சைடில் பெயிண்ட், ஸோ சிவப்பு கலர் பெயிண்ட் போட்டிருக்கிறேன். அண்ட் கண்ணுக்குள்ளே எப்போவும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து கண்மை ஃபுல்லாக போட்டு விட்டுருக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஒரு கேரக்டர். அண்ட் பவுடர் எல்லாமே உதிர்ந்துட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.